எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து லாக்கோனிக் அப்படின்ற வார்த்தையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு குட்டி கதையை சொல்கிறேன், கேளுங்க. ஸோ ஃபிலிப் ஆஃப் மேசிடோனியாவோட அரசர் வந்து லாக்கோனியாவை கைப்பற்றணும் அப்படின்னு வராரு. அவர் வரும்போது லாக்கோனியான்றது வந்து கிரீக்கில் இருக்கிற ஒரு நகரம். அவர் அங்கே வரும்போது அங்கே ஒரு அறிக்கை விட்டார், இஃப் வி கேப்சர் யுவர் சிட்டி வி வில் பேர்ன் இட் டு த கிரவுண்ட் அப்படின்றாரு. அப்போ அங்கே இருந்த அரசர், அந்த லாக்கோனிய அரசர், அதாவது பிசீஜ்டு கிங், பிசீஜ்டு கிங்னா அந்த முற்றுகையிடப்பட்ட அரசர், அவர் என்ன பதில் சொல்கிறாருனா ஒரே வார்த்தையில் பதிலடி கொடுத்துருக்காரு, இஃப் அப்படின்னு. அப்படின்னா என்ன, இஃப் யூ கேப்சர் யுவர் அவர் சிட்டி தென் ஓன்லி யூ கேன் பேர்ன் இட் டு த கிரவுண்ட். நீ ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ண, அப்போ தான் நீ எங்களை ஏதாவது செய்ய முடியும் அப்படின்றத ஒரே வார்த்தையில் இஃப் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுதான் வந்து லாக்கோனிக் ஸ்டைல் ஆஃப் ஸ்பீக்கிங். ஸோ தமிழில் வந்து சுருக்கமான அப்படின்றது. இதை நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது, த லாங்குவேஜ் இன் த புக் இஸ் டர்ஸ் அண்ட் கன்சைஸ். டர்ஸ்னால் ஒழுங்கான சுருக்கமான, கன்சைஸ்னால் சுருக்கமான, ஆல்மோஸ்ட் லாக்கோனிக் அண்ட் வெரி மச் டு த பாயிண்ட், அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிறிஸ்பாக சொல்கிறது தான் வந்து லாக்கோனிக். ஸோ லாக்கோனிக்கு வந்து சினானிம்ஸ் பார்த்தோம், இங்கே வந்து பார்க்குறோம், மீனிங்ஸ் இருக்குது. எக்கனாமிக்கல், கிறிஸ்ப் டு த பாயிண்ட்டு. ஆன்டனிம்ஸ்னால் ஆப்போசிட், வெர்போஸ்னால் நிறைய வார்த்தைகள் போட்டு பேசுகிறது. ஸோ ஆப்போசிட் ஆஃப் லாக்கோனிக் வந்து வெர்போஸ், லாங் வைண்டட், சுற்றி வளைச்சி சொல்கிறது. லொக்கேஷியஸ், சேட்டர் பாக்ஸ், கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருக்குது, இதுதான் அதோட ஆப்போசிட். ஸோ அடுத்த வார்த்தையில் பார்ப்போம். அதுவரை தேங்க்யூ.